சன் டிவியில் வழங்கும் அனைத்து அவார்டுக்கும் தகுதியான சீரியல் என்றால் அது எதிர்நீச்சல் மட்டுமே. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் என்று யூகிக்க முடியாத அளவிற்கு புத்தம்புது திருப்பங்களை காட்டி பார்ப்பவர்களின் எதிர்பார்ப்பை அதிக அளவில் தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதை இந்த நாடகம் வழக்கமாகவே வைத்திருக்கிறது. பொதுவாகவே திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு யார் பக்கபலமாக இருந்தாலும் கணவர் கண்டிப்பாக கூட இருந்தால்தான் அவருடைய வளர்ச்சி முழுமையானதாக இருக்கும். ஆனால் நம்ம ஜனனிக்கு அந்த மாதிரி இதுவரை வாய்ப்புகள் ஏதும் இல்லாமல் தனியாக மட்டுமிருந்து போராடி வந்தார். ஆனால் அன்று யார் ஜனனியே வேண்டாம் என்று விவாகரத்தில் கையெழுத்து போட்டாரோ அந்த சக்தியை ஜனனிக்கு சப்போர்ட் செய்கிறார். அவர் ஜனனியை பற்றி யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், அதையும் மீறி யாராவது கஷ்டப்படுத்தினால் நான் அதிகமாக பேச வேண்டியது இருக்கும் என்று சொன்னது பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருந்தது. அத்துடன் ஜனனியை கையை பிடித்து அப்பத்தாவிடம் கூட்டி போய் ஏன் எல்லோரும் இப்படி பேசுகிறீங்க, எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது என்று கூறுகிறார். அதற்கு அப்பத்தா, இதெல்லாம் எந்த உரிமையில் நீ கேட்கிற, அவ என்னவும் பொண்டாட்டி என்கிற உரிமையா என்று அப்பத்தா கேட்க, அதற்கு சக்தி முடிவு பண்ண வேண்டியது இனிமேல் ஜனனி என்று கூறுகிறார். இதை கேட்ட ஜனனி என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் அது கண்டிப்பாக பார்க்க நன்றாகவே இருக்கும். இதற்கிடையில் திடீரென்று இப்பொழுது மருமகளுக்குள் ஏன் இந்த விரிசல் விழுகிறது என்று தெரியவில்லை. இதுவரை நந்தினி ஒரு காமெடி பீஸ் என்று நினைத்தால் அவர் பேசியது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அடுத்தடுத்து என்னதான் நடக்கும் என்று கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவிற்கு கதையை நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறார் இயக்குனர். அடுத்ததாக நம்ம ஜான்சிராணி குணசேகரனிடம் நியாயம் கேட்டு போயிருக்கு. அதற்கு அந்த கோணவாயன், ஏ என்னம்மா ஏன் இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி சத்தம் போடுற வேலையை வச்சுக்காது என்று கூறுகிறார். ஆனால் எதற்குமே அசராமல் ஜான்சிராணி சவுண்டு விடுற வேலையெல்லாம் உன் வீட்டு பொம்பளங்களோடு நிறுத்திக்க ஒன்று மிரட்டுவதை பார்க்கவே ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் குணசேகரனின் திருட்டு மொழியை பார்த்தால் ஏதோ ஜான்சிராணியை வச்சு டபுள் கேம் ஆடப் போகிறார் என்பது போல் தெரிகிறது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்த்தால் தான் தெரியும். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.